a simple, short Christmas thought. Now, அதுக்கு முன்பதாக ஒரு கேள்வி, நம்ம மரித்த பிறகு பரலோகத்துல எப்படி இருக்க போறோம், ஹவு வில் வி லுக் லைக் இன் ஹெவன், பரலோகத்துல நம்முடைய எப்படி இருப்போம், ஆவியா இருப்போமா அப்படின்னு அலட்டி. நமக்கு என்று ஒரு சரீரம் இருக்குமா, வில் வி ஃபிசிக்கல் பாடி, then we go to ask, will we recognize one another, ஒருவர் நமக்கு என்ன அடையாளம் தெரியுமா, நம்முடைய குடும்பம், இவர் தான் கணவன், இவர் தான் மனைவியா இருந்தார், இவர் தான் நம்ம பிள்ளைகளாக இருந்தோமா என்று நமக்கு அடையாளம் தெரியுமா. இது எல்லாம் பரலோகத்துல எப்படி இருக்க போறோம் என்ற கேள்வியில் பதிலில் அடங்கி இருக்கிறது. Now I want to tell you some things that will happen in heaven according to scriptures. அநேகர் இந்த நாட்களில், அன்பானவர்களே, நீங்கள் யூடியூப்ல பாத்தீங்கன்னா, உங்களுடைய புஸ்தகங்களை வாசித்தீங்கன்னா, you will come across a lot of people testifying about going to heaven. பரலோகத்துக்கு நாங்கள் போனோம், இதை பார்த்தோம், அதை பார்த்தோம், இதை செஞ்சோம், அதை செஞ்சோம், இதெல்லாம் உட்கார்ந்தோம், இங்க உட்கார்ந்தோம், இங்க சாப்பிட்டோம், அப்புறம் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அநேகர் இதுல பாதி வந்து பொய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்கள்ல. சிலது வந்து பொய், சும்மா கட்டுக்கதைக்காக, புஸ்தகங்களை விற்பதற்காக, பிரபலத்துக்காக செய்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. They have confessed that they have lied. And so that is part of it. But some of it could be true. சிலர் ஆனால் அதுல உண்மை இருக்கிறது. Because the Bible talks about those kind of experiences. ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவங்களை குறித்து பேசுகிறார். நம்முடைய சபையில கூட நீங்க சிலர் உங்களுக்கு அந்த மாதிரி ஆழமான அனுபவங்களை அடைந்திருப்பீங்க பரலோகத்துல. அவங்க taken up in heaven and all kind of things. Do I believe that exists? Of course it exists, because it's there in the Bible. வேதாகமத்துல இருக்கு. So பொய்யினால எல்லாத்தையும் நாம் வீசிவிடக் கூடாது. உண்மையும் சத்தியமும் இருக்கு. ஆனால் அன்பானவர்களே, இந்த உண்மை சத்தியத்துல கூட சில வேளையில we don't understand as the Lord wants us to understand. அது பூமியிலும் நடந்தது. பூமியில கூட சில காரியங்களை, கடவுள் ஓமைகளை சொல்லும் பொழுது, சில தரிசனங்களை காட்டும் பொழுது, சீஷர்களால் சரியாக கலக்கி கொள்ள முடியவில்லை. உதாரணமாக அந்த மலையில போய் அவர் மறுரூபம் அடையும் பொழுது பேதுரு கேட்கிறார், உங்க மூணு பேருக்கும் உங்க வீடு கட்டவா என்று. You understand what I mean? So we are not perfect in perceiving or understanding what the Lord is trying to tell us. Now leave that all aside. How will we look in heaven? பரலோகத்துல எப்படி இருப்போம்? வேதாகமத்தின் ஆதாரத்தை மட்டும் வைத்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். I just want to show you or tell you. Maybe this is not my sermon actually. இது நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று வரவில்லை. But I just want to connect it to my message or thought that I'm going to share with you later. Now anyway, let us stick to what the Bible says. Forget about all these experiences and visions that people have had. ஜனங்கள் பெற்றுக்கொண்ட தரிசனங்கள், அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை ஒரு பக்கம் வைத்து விடுவோம். அது உண்மையாக இருந்தால் கூட சில வேளையில கரைப்பட்ட மனுஷனால் சில காரியங்களை சரியாக விளக்கிக் கொள்ள முடியாது. ஆகையினால நம்மளுடைய கவனம் எல்லாம் வேதம் என்ன வெளிப்படுத்துகிறது. What does the Bible reveal? Now the most important thing you must understand Jesus, Paul சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல, Jesus is the first fruit of resurrection என்று. ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதலின் முதல் கனி என்று சொல்லுகிறார், முதல் கனி. அப்புறம் 1 யோவான் 3 அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா, நாமும் அவரை போல என்ன செய்வோம், இருப்போம் என்று வேதம் குறிப்பிடுகிறது. Now all these verses and other incidences, மற்ற சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு பார்க்கும் பொழுது, நாம் அனைவரும் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ அதை போல நாம் என்ன செய்ய போகிறோம், அவருடைய சாயலில் இருக்க போகிறோம். We will bear the image of the Son. That is one thing. I'm just sharing with you in parts now. So when I'm teaching you Revelations on Fridays, வெள்ளிக்கிழமைகளில் வெளிப்பாடுகளை, வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படிக்கும் பொழுது, we will go into more detail.
with all the quotations I will share with you. But here I am just throwing these things to you just to understand. Now, Yesu Christu anbaanavargale bhoomiyila eppadi irundaro uyirthalatha paragu adhe maari dhaan kaanapattaar. You understand? They were able to see him as the same Jesus, the resurrected Jesus. Rende edangalil dhaan avarai ariyaamal thadumaadunaanga. Onnu vandu அந்த உயிர் தெழுந்த பிறகு அந்த கல்லறை தோட்டத்தில் மரியாள் இவரை பார்த்த பிறகு இவர் தோட்டக்காரர் என்று என்ன செய்தாரு முடிவுக்கு வந்தாங்க இல்லையா முடிவுக்கு வந்தாங்க பட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இன்னொன்று இம்மாவுக்கு போகும் பொழுது இம்மாவுஸ் ரோடுக்கு போகும் பொழுது அந்த சீஷர்களோடு நடந்து கொண்டிருந்தாரு அண்ட் வேதம் சொல்லுகிறது அவர் இயேசு என்று அவர்கள் என்ன செய்யவில்லையாம் அறியவில்லை சரியா இந்த ரெண்டு திங்ஸையும் வச்சு கொள்ளுங்க உங்க மண்டையில நான் ரெண்டுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் Otherwise, matthapadi anbaanavargale, they were able to recognize Christ. And Christ was with them for a long time. Neendiya kaalam anbaanavargale, aandavaraagi Yesu Christu, janangalodu irundhaar. Oru thadavai, 500 perukku thondinaar endru irukkirathu. 500 people. So 500 people saw him after the resurrection. Uyirthalathalukku piragu 500 per paarthaargal. 500 perukkum theriyum avar yaaru. That was Jesus Christ into no one said illa avaru vera alla ivra maari irukkar endru sollala and the bible proves all that vedam adukellavattukkum attach kudukku now let's come back to the two things where Jesus was not recognized after the resurrection rendu edangal sambhavangal yesu christuvai adayalam theriyada oru soolnalaiyil kaanapattathu onnu mariyal yesu christuvai enna seiyala இவர் தான் இயேசு என்று அந்த கல்லற தோட்டத்தில் அறிந்து கொள்ளவில்லை நாம் வேத நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் அன்பானவர்களே அந்த சூழ்நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலையாக காணப்பட்டது ஒண்ணு அந்த யூத கலாச்சாரத்தில் பெண்ணானவள் ஒரு தெரியாத ஆணிடம் என்ன செய்யக்கூடாது முகமுகமாக பார்க்க முடியாது that means you cannot see the eye that is like wrong thing to do ஒரு தப்பான காரியம் ஒரு பெண் வந்து ஒரு ஆணுடைய கண்களை அல்லாவிட்டால் முகத்தை நேரடியாக பார்ப்பது so Mary in that situation might have just assumed she never thought that Christ was alive மரியாள் அன்பானவர்களே பிரேதத்தை பார்க்க வந்தாலே தவிர உயிரோடு இருக்கிற இயேசுவை என்ன செய்யல பார்க்க வரல அவன் மண்டையிலேயே ஏறல understand nobody thought he is alive Mark's விசேஷத்தை வாசித்து பாருங்கள் nobody believed that Jesus was alive stick to the Bible. Don't listen to preachers. Don't listen to your YouTube. Understand? Stick to the Bible. So nobody thought, யாரும் அன்பானவர்களே இந்த இயேசு உயிரோடு எழும்புவார் என்று கணித்தது கிடையாது. மரியாளும் அதே மாதிரி தான். Even Mary was like that. For her, anybody standing there can be anybody else but Jesus Christ. அந்த தோட்டத்தில் 10,000 பேர் இருந்தாலும் கூட அந்த 10,000 ஒருவர் யாராக இருக்க முடியாது இயேசுவாக இருக்க முடியாது ஏனா அவளை பொறுத்தவரை ஏனா ஜீசஸ் கிறிஸ்ட் இஸ் இன்சைட் தி டூம் கல்லறை உள்ளார யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் வித் தட் தாட் ஷி கம்ஸ் இன்சைட் அண்ட் தென் ஷி ஃபைண்ட்ஸ் தி டூம் எம்டி அண்ட் தென் ஷி ஸ்டாண்ட்ஸ் அண்ட் சம்படி டாக்ஸ் ஷி ஜஸ்ட் அஸ்யூம்ஸ் தட் காய் மஸ்ட் பீ கார்டனர் அண்ட் ஷி டசன்ட் லுக் அட் ஹிம் இரண்டாவதாக வேதம் சொல்கிறது இட் வாஸ் ஏர்லி இன் தி மார்னிங் வேதாகமத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இட் வாஸ் ஸ்டில் வெரி மார்னிங் தேர் மஸ்ட் பி லாட் ஆஃப் பனிமூட்டம் இருந்திருக்க வேண்டும் ஐ வாஸ் நாட் கிளியர் யூ நோ சோ தி ஹோல் திங் வாஸ் ஹிடன் ஃப்ரம் ஹர் when Jesus Christ spoke her name மரியாளே என்று கூப்பிட்ட பிறகுதான் இவளுக்கு தெரியும் யார் அது என்று இயேசு என்று so how did he recognize by the voice number 1 Jesus will sound exactly as he sounded when he was on earth. You can understand that. சரியா? So, அது ஒன்று. இம்மாவுசுக்கு போறும்போது பாதையில் I think Luke 24 நினைக்கிறேன். 24, 46, something like that. I didn't prepare, so I'm a little kalanga puttu. Prepare பண்ணாலே kalanga puttu. Prepare பண்ணாட்டி என்ன ஆகுது. So, வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவரை அறியாதபடி மறைக்கப்பட்டிருந்தது என்று so Jesus Christ intentionally made sure that they did not recognize him that simple isn't it அது ரொம்ப சொல்லணும் அவர் ஒன்னும்
மறைவிடமா வேற ரூபத்துல வரல, வேறொழிக்கு அவங்க கண்களை அவர்கள் பார்க்காதபடி என்ன செஞ்சிட்டாங்க, மூடிட்டார். ஏன்னா இவன் பார்த்து விசுவாசிக்கிறதை பார்க்கிலும் பார்க்காமல் விசுவாசிப்பது என்னது மேலானது. இதுவரையில் அவர் கத்துக் கொடுத்தது, இதுவரையில் அவர்களுக்கு காட்டுனது எல்லாம் மண்டையில ஏறி இருக்கா என்று சோதிச்சு பார்க்கிறாரு. பழகுதா, கடைசியில பார்த்த பிறகுதான் என்ன செஞ்சானுங்க நம்பினான்களை தவிர அவர் பிரசங்கம் பண்ணதை கேட்டு என்ன செய்யல, நம்பவில்லை. சரி, ஓகே, தோஸ் ஆர் தி டூ இன்சிடென்ட்ஸ். மற்றபடி அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். அண்டர்ஸ்டாண்ட். சோ நம்ப வாண்ட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், we will be able to recognize one another in heaven. ஒருவரை ஒருவர் நாம் என்ன செய்ய முடியும், அடையாளம் கண்டுகொள்ள முடியும். மலையில எலியாவும் மோசையும் தோன்றுகிறாங்க, பேதுருவுக்கும் சீஷருக்கும் உடனே தெரிந்து இவர்தான் எலியா, இவர்தான் யாரு, மோசே என்று. எப்படி தெரிஞ்சிச்சு? மோசஸ் had his own features and Elijah had his own features, சரியா? பட் இவங்க மோசையும் எலியாவும் முந்தி பார்த்திருக்கிறாங்களா? பார்த்தது கிடையாது. வழக்குதான், அது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம், இது புதிய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம். Definitely they did not see that. But how did they know? I will come back to that later. குஞ்ச நேரத்தில் வந்துடுறேன். Before I want to establish this. Now, வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரத்தில் இயேசுவை பார்த்த பிறகு யோவான் மரித்தவனை போல என்ன செய்தாரு, கீழே விழுந்தாரு. சோ பூமியில மட்டும் கிடையாது, பரலோகத்திலையும் இயேசுவை என்ன அடையாளம் கண்டு கொண்டார்கள். They recognized him not only on the earth after his resurrection, but even after resurrection, they recognized him in heaven. Paralogathulim adayalam kattukondanga. Now listen very carefully. Alla governing it. This is all I am basing in the scriptures. Just simple. It may not be very interesting, but this is it. This is what the Bible tells us. Paralogathula anbanavargale nam oruvarai oruvar arimuga மாக்க முடியும், அறிமுகம் அடைந்து கொள்ள முடியும், அடையாளம் தெரிந்து கொள்ள முடியும். உங்க பொண்டாட்டி யாருன்னு தெரியும், உங்க பிள்ளை யாருன்னு தெரியும், இறந்து போன உங்க அப்பா அங்க இருப்பாரு, இருந்தாருன்னா சேர்ந்துட்டோம். இதனால வருகிற ரெண்டாவது உங்களுடைய கேள்வி, அப்பனா நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவோமா, நம்ம குடும்பம் அங்க அப்புறம் குடும்பம், நான் தான் அப்பா, நீ தான் பிள்ளை, நம்ம தான் நாலு பிள்ளைங்க, என்ன பண்ணுவோம், அப்படி சேர்ந்துக்கிடுச்சுன்னா என்ன ஆகுறது, ஃபேமிலி, அதுதான் சொல்ல வந்தேன். புரிய கூட்டம் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா ஒரு வடம் பக்கம் பரவலுக்கு ட்ரிப்ளை போட்டு அதெல்லாம் முடியாது. சோ அந்த மாதிரி கிடையாது. You see the Bible talks about, listen very carefully. The Bible talks about perfection in heaven, you know. பரலோகத்தில் அன்பானவர்களே பரிபூர்ணத்தை குறித்து பேசுகிறது ஒண்ணு இருக்கு, மண்டையில் அதுவும் மறந்துறது 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 நான் எனக்கு சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, பரலோகத்தில் அன்பானவர்களே, the Bible talks about perfection, meaning our love will be perfect. You know, you remember, இயேசு கிறிஸ்து கிட்ட ஒருத்தன் வந்து கேட்டான், ஒரு சதுசேயன் வந்து கேட்கிறான், ஒரு மனுஷன் ஏழு பொண்டாட்டி இருக்கும் என்றான். முத ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணா, அப்புறம் ஏழு புருஷன், சாரி, இந்த பொம்பளைக்கு வந்து முதல், இது ஜூ யூதர்களுடைய கலாச்சாரம், இந்த பொம்பளைக்கு வந்து முத ஒருத்தனை கல்யாணம் பண்ணா அவன் திரும்பி செத்து போயிட்டான். செத்ததுனால அவனுடைய தம்பி வந்து யாரை கல்யாணம் பண்ணும், அந்த பொம்பளைய கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், யூதர்களுடைய கலாச்சாரம், அவருடைய சட்டம். சோ ரெண்டாவது கல்யாணம் பண்ண அவனும் செத்துட்டான், ஏழு பேர் கல்யாணம் பண்ணானுங்க. அப்ப அவன் கேக்குறான், பரலோகத்துக்கு போன பிறகு யாரு புருஷன், ஏழு பேரும் புருஷனா இருக்க முடியுமாட்டான். அப்ப இயேசு சொல்லுகிறாரு, நீ அறியாமல் என்ன செய்கிற, நீ பேசுகிற, யூ கேனாட் திங்க், யூ நோ, அண்டர்ஸ்டாண்ட், யூ கேனாட் காம்ப்ரிஹெண்ட் திஸ். தேர் ஆர் சம் திங்ஸ் தட் யூ கேனாட் காம்ப்ரிஹெண்ட். சில காரியங்களை உனக்கு புரிய முடியல. இன் ஹெவன் வி வில் ஆல் பீ அலைவ் தி சேம். வாட் டஸ் ஹி மீன், என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார், லிசன் வெரி கேர்ஃபுல்லி, நல்லா கவனியுங்கள் அன்பானவர்களே. பாவம் இந்த உலகத்துக்குள் வந்த பிறகு we lost perfection, பரிபூர்ணத்தை இழந்தோம். உதாரணமாக ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு தாங்கள் என்னவாக இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க, நிர்வாணமாக இருக்கிறார்கள் என்று கண்டுகொண்டார்கள். தேவன் நீக்கல் நம்பர் ஒன்,
Now listen very carefully. If you know, உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்க முடியும்னா ஸ்டாண்டர்ட் 1 படிச்சிருந்தாலே போதும். உங்களுக்கு தெரியும், பாவத்தில் இருந்து விடுவதற்கு முன்பதாக ஆதாம் ஏவாள் என்ன செய்யல, உடுப்பு போடல என்று. அப்போ வேதம் நிர்வாணம் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நாம் சட்டை துணி இல்லாத நிர்வாணத்தை குறித்து வேதம் என்ன செய்யல, பேசல. Somehow we became naked means we lost something completely. கரெக்டா, இந்த மகிமையை பூரணமாக இழந்து விட்டோம். Perfectly naked means no clothes, துணிமணி கிடையாது இல்லையா, நிர்வாணம். அப்போ ஆதாம் ஏவாளை பார்த்து வேதம் சொல்லுகிறது அவர்கள் நிர்வாணமாகி விட்டார்கள் என்று. அப்படி என்ன அர்த்தம், அவர்கள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டாங்க, இழந்துட்டாங்க. They lost everything. சரியா? So once man sinned, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு எல்லாவற்றையும் இழந்தார்கள். இழக்காமல் எப்படி இருப்பார்கள் என்று இந்த உலகத்துல ரெண்டு பேருக்கு தான் தெரியும், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும், வேற யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவனுடைய பிள்ளைகள் பறந்த பிறகு they were born to a fallen race, not to the perfect race. கரெக்டா, பரிபூர்ணமாக இருக்கும் பொழுது பிள்ளைகள் பறந்தது கிடையாது, விழுந்த பிறகு தான் என்ன செய்தாங்க, பறந்தாங்க. பட் விழுந்த பிறகு Adam and Eve have already lost so many things. நிறைய காரியங்களை அவர்கள் என்ன செய்துட்டாங்க, இழந்துட்டாங்க. உதாரணமா நான் சொல்றேன் பாருங்க, புருஷன் பொண்டாட்டி உங்களுடைய லைனேஜ்ல, உங்களுடைய சந்ததியில எல்லாமே கட்டையா இருந்தா பிள்ளைங்க மட்டும் நட்டையா பறக்குமா, இருக்காது. நீ ஆன்சர் பண்ணாதீங்க, எல்லாமே எப்படி இருக்கும், சாட் அம்மாவா இல்லையா, தோளா இருந்தா தோளா இருக்கும், கருப்பா இருந்தா சீன மாதிரியா புள்ள பிறக்கும், அதெல்லாம் குடும்பத்துக்கு ப்ராப்ளம் வந்துடும் பிறந்துச்சுன்னா. சோ அப்படி இருக்காது. சோ இட்ஸ் லைக் தட், ஃபாலன் மேன் அடாப்ட்ஸ் தி ஃபாலன் நேச்சர், விழுந்த சுபாவம். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன், விழுந்த சுபாவம். சோ நோபடி நோஸ் பெர்ஃபெக்ஷன், பரிபூர்ணத்தை நாம் யாருக்கும் என்ன தெரியாது, தெரியாது. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 5:48, God is perfect, so therefore be perfect. ஆண்டவர் பரிபூர்ணமாக இருக்கிறார். So our only knowledge of perfection is God. யார் பரிபூர்ணம், it's God. It's God. சரியா? Now, coming back to recognizing husband and wife in heaven, கணவன் மனைவி பிள்ளைகளை அறிந்து கொள்வது. நான் முதல் சொன்னேன் உங்களுக்கு தெரியும் என்று, அடையாளம் தெரியும் என்று. அடையாளம் நிச்சயமா தெரியும். You will see your husband, you will see your wife, your parents, all those who are in heaven, you will see. பரலோகத்தில் இருக்கிறவர்களை நாம் சந்திக்க போகிறோம். But ஆனாலும் அன்பானவர்களே, you must understand, when we are in heaven, our love is already perfect. You understand? வணக்கதா, no understand. நம்முடைய அன்பு எந்த லெவல்ல இருக்குது, பரிபூர்ண லெவல்ல இருக்கிறது. Perfect love is the love of Christ. What is the love of Christ? He loves everybody alike. Correcta? இது வந்து நம்மளால யூகிக்க முடியாது. ஏனா நம்ம விழுந்து போனவர்களாக இருக்கிறோம். We are fallen race, so we will never be able to understand it. இப்ப பாருங்க, இந்த பூமியில என்ன இருந்தாலும் கணவன் மனைவி அன்பை பார்க்கிலும் மற்ற அன்புக்கு என்ன இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. பெற்றோர்கள் பிள்ளைகளை வேற மாதிரி நேசிப்பாங்க. மற்ற சொந்தக்கார பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வீட்டு பக்கத்துல வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது ஒரே அன்புல நம்மளால என்ன செய்ய முடியாது, நேசிக்க முடியாது. சபையில எல்லாம் சொல்றோம், நம்ம எல்லாம் ஒரு குடும்பம், எல்லாம் ஒண்ணு என்று. ஆனா நம்முடைய அன்பு பரிபூர்ணத்தை என்ன செய்யாது, அடையவே அடைய முடியாது. எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உன்னை போல பிறனை நேசி என்று ஆண்டவர் அந்த ஸ்டாண்டர்டை வைத்தார் இல்லையா, the standard that he set. But that is because it's an earthly standard and it's very difficult. It's very difficult because some of us hate our own self. சிலர் நம்மையே என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வெறுத்து கொண்டிருக்கிறோம். But all this will not be there in heaven. பரலோகத்தில் we have perfect knowledge and perfect love. Everything becomes perfect. ஆகினால் தான் அன்பானவர்களே,
you can love your children and in the same way you can love your neighbor's children. Understand, you will never see our Avanga Pillinga, idu yan pillinga, inda avanga periya chocolate, avanga sinna chocolate. சாரா எனக்கு கேக்கு செஞ்சு கொடுத்துச்சு பாருங்க பர்த்டே கேக் அந்த மருந்துட்ட பேர்ல போட்டு கொடுத்துச்சு சின்னோண்டு ஜார்ஜுக்கு இவ்வளவு பெரிய டப்பு இன்னும் சாப்பிட்டு இருக்கிறாரு குடிக்காம என் பர்த்டே அவரு சாப்பிடுறாரு கேக்க இது அநியாயம் ஆனா இது உலகத்தின் பிரகாரம் இப்படிதான் நடக்கும் பரலோகத்துல அப்படி இருக்காது ஜார்ஜுக்கும் இவ்வளவு பெரிய டப்பு வேணும்னா எனக்கும் இவ்வளவு பெரிய டப்பு வேணும் பிகாஸ் அவர் லவ் இஸ் பர்ஃபெக்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன் வழக்குதான் சோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி when we go into heaven adanalada solugiradhu vedam nam yesuvai pola irupom endru inda aandavaraga yesu christu inda bhoomiyukku varumbodhu anbaanavargal ellarayum nesithaar idu nammala purindukolla mudiyala vipacharigaiyum nesikkiraaru aayakaranai nesikkiraaru neethimaanaiyum enna seigiraaru nesikkiraaru kettava maalaiyum malaiya kodukkiraaru nallava maalaiyum enna seigiraaru malaiya oothuraaru kettavaniyum vaala vekkiraaru nallavaniyum enna seigiraaru வாழ வைக்கிறாரு எப்படி நம்மளால வழங்கிக் கொள்ள முடியல நம்ம வந்து என்ன மாதிரி யோசிப்போம் மனிதனை மாதிரி ஆண்டவரே அவன் கெட்டல் சீனா அவனை அடிக்கணும் என்று you understand கெட்டல் சீனா but God's love is perfect love understand and in heaven we will love everybody perfectly understand even those whom we cannot love here இந்த பூமியில நம்மால் நேசிக்க முடியாதவர்கள் கூட அவர்கள் பரலோகத்தில் இருப்பார்கள் என்றால் ஏன்னா பரலோகத்துக்கு போவது only through Jesus Christ வேற வழி கிடையாது I must put that condition not all of us will be in heaven only those who have accepted Christ now பரலோகத்தில் இருப்பார்கள் என்றால் we will be able to love them எப்படி perfectly it's a different thing altogether ஆதாம் ஏவாள் இழந்ததை மறுபடியும் நாம் என்ன செய்ய போறோம் தரிக்க போகிறோம் சரியா okay just understand that Now I'll come to the Christmas messages in a short while, just 10 minutes. How will our body look like? நம்முடைய சரீரம் இருக்கு எப்படி இருக்கும் In heaven, பரலோகத்தில் அன்பானவர்களே, the Bible gives us evidence that you will be able to interact with one another. We are not ghosts, you know. ஆவி கிடையாது. அப்படி கிடையாது. The heaven talks about angels. The heaven talks about thrones. The heaven talks about colors. நிறங்கள் சிங்காசனம் தூதர்கள் மூப்பர்கள் கிரீடங்கள் நாக்காளிகள் இதெல்லாம் குறித்து பரலோகத்தில் என்ன செய்கிறது பேசப்படுகிறது சோ எவ்ரிதிங் இஸ் நாட் லைக் வைட் கோஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு புதிய எருசலேமை ஸ்தாபிப்பேன் புதிய தேசத்தை சிருஷ்டிப்பு எல்லாம் என்னவாக மாறிவிடும் புதுசாக மாறிவிடும் என்று so we will be having a lot of beautiful we will be having like earth kind of an atmosphere but tremendously glorious yeah அப்படி சொல்றேன் யோவான் 1 ஆம் அதிகாரமும் revelation 1 ஆம் அதிகாரம் வெளிப்பாடு 1 ஆம் அதிகாரத்தையும் வெளிப்பாடு 19 ஆம் அதிகாரத்தையும் நீங்க வாசித்தீங்கனா இயேசுவை சீஷர்கள் பார்க்கறாங்க யோவான் பார்க்கறார் வர்ணிக்கிறார் அவரு தானியல்ல எசேக்கியல்ல இருக்குது இந்த எசேக்கியல்ல இருக்கு தானியல்ல இருக்குது அவருடைய கால்கள் பிரான்ஸ் பிரான்ஸ் வெங்கலத்தை போல பிரகாசிக்கிறது அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது அவருடைய தலை முடிகள் எப்படி இருக்கிறது வெள்ளையாக பனியை போல காணப்படுகிறது all this so what it means is that இயேசு கிறிஸ்து மலையில மறுரூபம் அடையும் பொழுது கூட சீஷர்கள் பூமியில் அவரை பார்க்கும் பொழுது சொன்னாங்க அவருடைய முகம் சூரியனை போல என்ன செய்தது பிரகாசித்தது அவருடைய துணி ஆடை எல்லாம் என்னவாகிவிட்டது மாறிடுச்சு white as snow you understand what I mean so we will have a body in heaven but it will be a glorious body அது மகிமையான என்னவாக இருக்கும் சரீரமாக இருக்கும் எந்த வயசுல காணப்படும் என்று கேட்காதீங்க ஏன்னா அதை வந்து பைபிள்ல என்னது போடல வயசாய் செத்தவங்க எப்படி இருப்பாங்க சின்ன பிள்ளையில செத்தவங்க எப்படி இருப்பாங்க என்று கேட்க கூடாது நீங்க ஏன்னா ஏன் கேட்க கூடாதுன்னா பைபிள் அதை என்ன செய்யல வெளிப்படுத்தல டோன்ட் அஸ்யூம் எதையும் வேதாகமத்துல நாம் பரலோக காரியங்கள் நமக்கு விளங்காததை குறித்து படிக்கும் பொழுது யூ ஜஸ்ட் பிலீவ் வாட் தி பைபிள் சேஸ் வாட் ஹி டஸ் நாட் ரிவீல் மே நாட் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ அட் தி மொமெண்ட் அவர் வெளிப்படுத்தாத காரியங்கள் இந்த காலங்களில் நமக்கு என்ன கிடையாது தேவை கிடையாது முக்கியம் கிடையாது அதை யூகித்து 80 வயசுல செத்த கணவன் எப்படி இருப்பான்
அவன் வாலிபன மாதிரி இருப்பானா அல்லது 80 வயசு மாதிரி இருப்பானா அதெல்லாம் பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காது. ஆனா God will give us a glorious body. ஒரு மகிமையான ஒரு எண்ணத்தை கொடுக்க போகிறாரு, சரீரத்தை கொடுக்க போகிறாரு. இந்த சரீரம் அன்பானவர்களே நீங்கள் எப்படி இருக்கும் என்று ஒரு அளவு அறிய போகிறீங்கன்னா, then you must go back to Revelation chapter 1 and Revelation chapter 19, because they recognized Christ but then he had a glorious body. அவர் தேவனை அறிந்து கொண்டார்கள், ஆனால் அவர் சரீரம் எப்படி உள்ளதாக இருந்தது? மகிமை உள்ளதாக இருந்தது. அதனால உங்களுக்கு 120 வயசானாலும் சரி, 10 வயசானாலும் பிரச்சனை கிடையாது. Your body will be a perfect body. You understand? நம்முடைய சரீரம் எப்படி இருக்கும்? பரிபூர்ண பிரகாசம் உள்ள சரீரமாக இருக்கும். We will still be able to recognize one another, talk to one another, have perfect love. Understand? You can love your son and another man's daughter in the same way, perfectly. These are things that we will only understand when we go to heaven, because we have not understand perfection on an imperfect world. பரிபூர்ணம் இல்லாத இந்த உலகத்தில் பரிபூர்ணத்தை மட்டும் அனுபவித்த நமக்கு பரிபூர்ணம் உள்ள பரலோகத்தை நாம் பூந்த பிறகுதான் என்ன செய்ய முடியும் நமக்கு தெரிய முடியும். தெரியும். When we have perfect body, perfect knowledge, perfect love and so on. சரியா? Now stick to the Bible. You'll be safe. That's briefly. சுருக்கமாக. Lot of other things, but we don't want to go into that. Now, why am I sharing this? இதை யார் அறிமுகப்படுத்துகிறேன் என்றால், I never intended, but I thought at the last moment I will put it inside. The first coming of Christ, இயேசுவுடைய முதல் வருகை அன்பானவர்களே, is to prepare us for the second coming of Christ. ஆண்டவருடைய முதல் வருகை எதுக்காக வந்தார் என்றால், நம்மை இரண்டாம் வருகைக்கு என்ன செய்வதற்காக? ஆயத்தப்படுத்துவதற்காக. இரண்டாம் வருகையில நாம் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்கிறார். இந்த எடுத்துக்கொள்வதில் நாம் பங்காளிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒன்றாம் வருகை அவசியமாக காணப்பட்டது. To die for us as a sacrifice. ஏன் தெரியுமா? ஒன்றாம் வருகை இல்லாவிட்டால், if there is no first coming, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கென்று குழந்தையாக பிறந்து நமக்கென்று தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்காவிட்டால், நீங்களும் நானும் இந்த பரலோக வாழ்க்கைக்கு என்னவாக இருக்க முடியாது? தகுதியாக இருக்க முடியாது. Let us turn our Bible very quickly. சீக்கிரமாக. Philippians 3:9. Philippians chapter 3 verse 9. பவுல் சொல்லுகிறாரு, நியாய பிரமாணத்தை கை கொள்ளுவதனால் எனக்கு நீதி வருவது கிடையாது. You understand? நியாய பிரமாணத்தை கை கொள்ளுவதனால் எனக்கு நீதி வராது, ஆனால் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால தான் எனக்கு என்ன வரும்? நீதி வரும். இந்த நீதி தான் அன்பானவர்களே நம்மை பரலோகத்துக்கு தகுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. நீங்க ரொம்ப நல்லவராக இருக்கலாம் இந்த பூமியில, காந்தி மாதிரி. காந்தி இயேசுவை ஏற்றுக்கொண்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நான் படிச்சதுல அவர் ஏற்றுக்கொண்டது கிடையாது. பட் சம் சே, யூனோ, ஆசையினாலும் விருப்பத்தினாலும் அவர் ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் மை ப்ராப்ளம். எனிவே, காந்தி இஸ் நாட் அவர் ப்ராப்ளம், நாட் அவர் இஷ்யூ. பட் காந்தி வாஸ் அ குட் மேன். அவர் ஒரு நல்ல மனுஷன், அது மட்டும் நமக்கு தெரியும். நீங்க காந்திய மாறி வாழ முடியும், வாழலாம் ஒரு நல்ல மனுஷனாக. பட் தென் காந்தியின் நன்மையினால் வந்த நீதி காந்தியை என்ன செய்ய முடியாது? காப்பாத்த முடியாது. பிகாஸ் பை நேச்சர் வி ஆர் ஆல் சின்ஃபுல் பீப்பிள். சுவாபத்தின் பிரகாரம் நாம் எல்லாம் என்னது? பாவிகள். அண்ட் வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் நிமித்தம் நாம் என்னத்தை சந்திப்பாதிக்க போகிறோம்? மரணத்தை சந்திக்க போகிறோம். நம்ம எல்லாம் ஒரு ட்ரெயின்ல உட்கார்ந்து, நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இதான் ட்ரெயின் என்று, இதான் ட்ரெயின், இங்கதான் டிரைவர் உட்கார்ந்து இருக்கிறார். நம்ம எல்லாம் ட்ரெயின்ல உட்கார்ந்து இருக்கிறோம். We are going at the speed of the fastest jet towards our death and hell. நம் அனைவரும் அன்பானவர்களே மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறோம். We are going at a very large speed.
எல்லாத்துக்கும் உள்ளவனுக்கு தெரியும் நம்ம என்ன செய்ய போறோம், சாக போகிறோம், செத்த பிறகு எங்க போக போகிறோம், நரகத்துக்கு போக போகிறோம் என்று. And it is this moment, இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் வந்து நம்மளை என்ன செய்தாரு, காப்பாத்துக்கிறவராக இருக்கிறார். ஷிம்லஸ் லிஸ்ட் பார்த்திருக்கிறீங்களா? இரண்டாவது உலக யுத்தத்துல ஷிம்ல என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் யூதர்களை என்ன செய்தார், மரணத்தில இருந்து காப்பாத்தினார். இந்த யூதர்களை என்ன செய்தார்கள் என்றால், மாடு அடைக்கிற கேட்டல் கார்ட்ஸ், மாடு அடைச்சு போட்டு பிரயாணம் பண்ண வைக்கிற ட்ரெயின்ல இந்த கூடாரத்துள்ளார போட்டு ஆஸ்விச், இப்படிப்பட்ட இந்த டெத் கேம்ப்ஸ், பல கேம்ப்ஸ் இருந்தது, அதுக்கு கொண்டு போய் கொண்டிருந்தாங்க. அநேக அன்பானவர்களே உள்ளாரையே செத்து போயிருவானுங்க. அண்டர்ஸ்டாண்ட், ஏன்னா 10-15 பேர் இருக்கிற இடத்துல 120 பேர் உள்ளார அடைச்சு வச்சிருப்போம். ஹிட்லர் வாஸ் நாட் பாதர்ட். ஹிட்லரை பொறுத்த வரையில இவனுங்களை எல்லாத்தையும் என்ன செய்யணும், சாக அடிக்கணும், ஆல்மோஸ்ட் டை, இவனுங்க எல்லாம் சாகணும், அவ்வளவுதான். நீ அங்க போய் செத்தா என்ன, நீ போற வழியில என்னது செத்தா என்ன. 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ரெயின் பிரயாணம் பண்ண பிறகு ட்ரெயினை நிப்பாட்டுவானுங்க. சோல்ஜர்ஸ் will come inside. செத்தவனை தூக்கி என்ன செய்வானுங்க, வழியை போட்டுட்டு ட்ரெயின் போயிட்டே இருப்பானுங்க. எப்படி தண்ணி கொடுப்பானுங்க, இங்க நிக்கிற இடத்துல தண்ணியை வந்து என்ன செய்வானுங்க, ஸ்ப்ரே பண்ணுவானுங்க. நீங்க பூச்செடிக்கு தண்ணி ஊத்துறீங்களே, அந்த மாதிரி தண்ணி ஊத்துவாங்க. இருந்த தண்ணியை நீங்க கடைச்சா குடிச்சுக்க வேண்டியதுதான். That's how they went. And so most of them died. Understand? இந்த ஷிண்ட்லர் என்ன பண்ணார் என்றால், போகிற வழியில உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இவன் நல்லா வேலை செய்வான். இவன் திறமசாலி. ஹிட்லருடைய ஆர்மி கேம்ப்ல வேலை செய்வதற்கு இவன் துணி தைப்பான், இவன் இதை செய்வான், அவன் சப்பாத்து தைப்பான், சப்பாத்து செய்கிறான் என்று பேர்களை சில வேலையில திருட்டுத்தனமா போட்டு இந்த சாக போறவர்களை என்ன செஞ்சிருவாரு, காப்பாத்திடுவார். I think he saved about 900 over people. I think 900 பேருக்கு மேல அவர் காப்பாத்தினார் என்று சரித்திரம் சொல்லுது. If I'm not mistaken. So this is how Jesus saved us. The first coming came to save people like you and me, you know. உங்களையும் என்னையும் போல ஆட்களை என்ன செய்தாரு, ஆண்டவர் காப்பாத்தினார். ஏசாயா 60:2 சொல்லுகிறது. இதை மட்டும் படிச்சிருவோம். Very quickly, just give me 5 more minutes. Isaiah 62. இதோ இருள் பூமியையும் இருள் பூமியையும் Correct. Look at that. It repeats darkness twice. இரண்டு முறை அன்பானவர்களே இருளை குறித்து வேதம் பேசுகிறது. இருள் பூமியை மூடுகிறது, அதுக்கப்புறம் என்ன இருளாம், கார் இருள். ஆங்கில பைபிள்ல கிராஸ் டார்க்னஸ், எக்ஸ்ட்ரீம் டார்க்னஸ். It means that means a darkness that can only mean that it brings us death. மரணத்தை நமக்கு கொண்டு வருகிற இருள், கார் இருள். சோ ஐசாயா தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுதே சொன்னாரு, You all are in cattle carts going towards your death. நீ வந்து ட்ரெயின்ல ஹிட்லர் ஜனங்களை மரணத்துக்கு அனுப்பினது போல நாம் அனைவரும் எங்க போய்கிட்டு இருக்கிறோம், மரணத்துக்கு போய்கிட்டு இருக்கோம்டா. இது இருள் கிடையாது, கார் இருள். அண்டர்ஸ்டாண்ட், உன்னுடைய சொந்த பிள்ளை பக்கத்துல செத்தா கூட உன்னால என்ன செய்ய முடியாது, காப்பாற்ற முடியாது. You cannot do anything. You are stuck inside. Understand? You urinate there. You do everything. People have given birth there. அந்த காடி உள்ளார people have given birth. பெண்கள் பிள்ளைகள் பிறந்து பிள்ளைகளை கூட குனிஞ்சி என்ன செய்ய முடியாது, தூக்க. How do you bend? You are packed like sardine. You understand? All this I have read. You understand? So, Isaiah சொல்லுகிறார், இருளும் காரிருளும் நம்மை சூழ்ந்திருக்கிற வேளையில், when we were under gross darkness, பயங்கர இருள் நம்மை சூழ்ந்திருக்கிற வேளையில, அப்புறம் என்னது, ஆனாலும் understand, when all hope is gone, எல்லா நம்பிக்கை இழந்த பிறகு, understand, நிச்சயமாக சாக போகிறோம் என்று தெரிஞ்ச பிறகு, ஆனால் திடீர் என்று உன்மேல் கர்த்தர் உதித்தார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்பட்டது. Understand, suddenly the door flings open, somebody puts his hand inside, picks you up and puts you out and tells you, you are free, now go. That is salvation. You understand? அதுதான் ரட்சிப்பு.
நாம் மரணத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம், எல்லாம் இழந்து பயங்கர இருள்ல இருக்கிறோம். திடீரென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பெத்லகேமில் தோன்றி மரணத்திற்கு போய் கொண்டிருக்கிற நம்மை வெளியே தூக்கி வைத்து, இனிமேல் உன்னை விடுதலை ஆக்குகிறேன், உனக்கு மரணம் இல்லை, நீ என்ன செய்ய போய் என்று அனுப்புகிறார். This is the first birth. Understand? Salvation. You understand what I mean? ஆகையினால் தான் அன்பானவர்களே, உலகத்திலேயே நன்றி உள்ளவனா யார் இருக்கணும்? நம்ப இருக்கணும். We must be always grateful. If God does not save us at the right time, Paul சொல்லுகிறார் ரோமர் 5 அதிகாரத்தில், சரியான நேரத்தில் ஆண்டவராகிய தேவன் நமக்காக என்ன செய்தார்? தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். சரியான நேரம், சரியான right time. When there was so much of gross darkness, பயங்கர இருள், death was sure, மரணம் மட்டும் கிடையாது, நரகமும் நிச்சயம், நமக்கு நித்திய காலம் நரகம். சரியான டைம்ல, when the train was about to reach Auschwitz, சரியான நேரத்துல suddenly Jesus came and he shone his what? Light into our life. Understand? அப்போ எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். Christmas, if more than anything, must make us a very grateful people. You know, Father, we thank you for your birth. உம்முடைய பிறப்புக்காக நன்றி. ஏசாயா சங்கீதம் 84:11. கொஞ்சம், just give me 2 minutes. You don't have lunch anyway. You drink tea and run. So, save time. So, okay, quickly. 84:11. சங்கீதம் 84:11. அந்த வார்த்தையை கவனிச்சு கொள்ளுங்க, என்ன பயன்படுத்துகிறாரு? சூரியன், சூரியன், he is the sun, சூரியனாக இருக்கிறார். ஓகே, என்னத்தை கொடுக்கிறாரா? கிருபையையும் மகிமையும். இந்த சூரியன் அன்பானவர்களே நமக்கு கிருபையும் மரணம் கொடுக்கிறது. ஐசையா என்ன சொல்லுகிறாரு? 62 என்ன படிச்சோம்? இருள் காரிருள். அப்போ இருள் காரிருளில் அவர் எப்படி வருகிறாரு? சூரியனை போல வருகிறாரு. அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு இன்ச் கூட டார்க்னஸ் இருக்க முடியாது. He comes as a sun, not as a candle light. மெழுகுபத்தி வெளிச்சம் கிடையாது. When devil throws darkness upon us and gross darkness upon us, பிசாசானவன் அன்பானவர்களே இருளும் காரிருளும் நம்முடைய மேல கொண்டு வரும் பொழுது ஆண்டவர் எப்படி இறக்கிறாரு? மூன்லைட்டா, சூரியன், சூரியன், சூரியன். மூன்னா என்னது? சந்திரன் தானே. சந்திரன் ஒளியில் சிலரை நம்மால் தேடி என்ன செய்ய முடியாது? பிடிக்க முடியாது, முடியாது. டார்ச் லைட்டில் தேட முடியாது, candle light will thread away. The best light that we all know is what light? Sunlight. Sunlight, soapai paaviing. Sunlight. So, when the devil throws its worst, pisasaanavan gross darkness ai kondu varum bolude aandavar endha light kondu varugiraaru? Sunlight. Sunlight. அப்போ சன்லைட் வந்த பிறகு என்ன வருமா? கிருபை. என்ன வருது? கிருபையும் மகிமையும். என்ன வருடி? கிருபையும் என்னது? மகிமை. grace and glory. What else do we want? We receive grace. பிலிப்பியர் 3:9 அதான் சொல்லுகிறது. நம்முடைய நீதி கிடையாது, அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். He gives us grace and he gives us what? Glory. And what happens after that? அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு, அப்போ இந்த வெளிச்சத்தில் நடக்கிறவர்களுக்கு நன்மையை கொடாமல் இருக்கவே மாட்டார். உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு. You understand what I mean? We were in darkness, he comes as a sunlight. And when we walk in this light, எந்த நன்மையும் நமக்கு என்னது? வராமல் போகாது. வழங்குதான். நாம் நீதியாக நடக்கும் பொழுது அன்பானவர்களே சொல்லிடுறேன், நம்ம நீதியாக நடக்கும் பொழுது, கடவுளுக்கு நேர்மையாக நடக்கும் பொழுது, விருப்பமாக நடக்கும் பொழுது,
கெட்டது நமக்கு நடக்க அவசியம் வாய்ப்பே கிடையாது. கெட்டது என்று நீங்க நினைக்கிறது கூட அது நம்முடைய நன்மைக்கு. கரெக்ட், யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நீங்க கேட்பீங்க, எப்படி பாஸ்டர் நான் நல்லா தான் இருக்கேன், காலையில 2 மணி நேரம் எந்திரிச்சு ஜோபம் பண்ணிக்கிட்டு ஆடி பாடி ஆண்டவரை துதித்துட்டு மோட்டர் சைக்கிள் எடுத்துட்டு சிங்கப்பூருக்கு போறேன், அல்லது திருவையும் தனது காடியில போறேன், அன்னைக்கு நாய் அடிச்சு 4 மாசம் அப்படி ஆகிவிட்டது, இப்போ மாடு அடிச்சு 3 வருஷம் ஏதாவது ஆகிவிடுமா? சரி, உங்களுக்கு வழங்கின எப்படி பஸ் காலையிலிருந்து மோட்டர் சைக்கிள் டுமாரோ பங்க்ஷன் ஆயிடுச்சு எப்படி அப்படின்னு கேட்கிறேன். சரியா, நான் முதல் சொன்ன பார்த்தீங்களா, we are all with what brings imperfection. நம்ம வந்து பார்த்து தான் யூகிக்க முடியும், அதுக்கு மோட்டர் சைக்கிள் பங்க்ஷன் ஆச்சு, வேலைக்கு நான் லேட்டா போயிருவேன், வேலைக்கு லேட்டா போனா அவன் வேலையில இருந்து தூக்கிடுவேன்னு சொன்னா வேலை போக போகுது. All this are knowledge of a fallen man. கரெக்டா, விழுந்து போன மனுஷனுடைய அறிவு. விழுந்து போன மனுஷனுடைய அறிவுல தான் நம்ம என்ன செய்கிறோம், யோசிக்கிறோம். ஆனா பரிபூர்ண அறிவு வந்த பிறகு, when we have perfect knowledge, we will actually praise God for the motorcycle puncture. We will praise God because you go late. We praise God because you have lost the job. Because God wants to give you something better. Amen. You understand? Perfect knowledge, perfect wisdom. அது பரலோகத்துல தான் இருக்கும். இதெல்லாம் பவுலை போல ஆட்கள் இதை பூமியிலே பெற்றுக்கொள்ளுங்க என்று என்ன செய்கிறாரு, உற்சாகப்படுத்துறாங்க. They are encouraging us. அதனாலதான் பவுல் அன்பாளர்களே பிடிப்பே 3:3 சொல்லுகிறாரு, எல்லா நேரத்திலும் என்னவாக இரு, மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா perfect knowledge will tell you, பரலோக அறிவு உனக்கு சொல்லும், that everything happens for me for my good. அந்த வசனம் படிச்சவன் என்ன வசனம், 84:11, மீதியின் சூரியன் வருவாரு, சூரியன் வெளிச்சமாகும், எனக்கு 2 காரியம் கிடைக்கும், கிருபையும் மகிமையும் கிடைக்கும். இந்த கடவுள் எந்த நன்மையும் என்ன செய்ய மாட்டாரு, விளக்கி வைக்க மாட்டாரு. அப்ப நான் எதையெல்லாம் அனுபவிக்கிறாரோ என்னுடைய வாழ்க்கையில் அது எல்லாம் என்னுடைய நன்மைக்காக. It cannot be bad. Even when you do not understand now, இப்போ விளங்கி கொள்ளாவிட்டாலும் ஒரு நாள் நான் பரலோகத்துக்கு போகும் பொழுது விளங்கி கொள்ளும். இன்னும் ஒரே ஒரு வசனம் வாசிக்க முடிச்சிடும், மல்கியா 4:2. Malachi chapter 4 verse 2. Quickly. அங்க பாருங்க, திரும்ப வருகிறது, நீதியின் சூரியன் உதிக்கும், அதனுடைய சட்டைகளின் கீழ், under the wings are healing. நீங்கள் வெளியே புறப்பட்டு, இப்போ உள்ள அடைச்சு கிடக்கிறேன், உள்ள பயங்கர இருளில் அடைச்சு கிடக்கிறோம், வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கண்டுகளை போல வளர்வீர்கள். You will grow like a skipping calf. That's what the original means. You will grow like a skipping calf. துள்ளி ஓடுகிற காளையை போல காணப்படுவீர்கள். சோ the life after the first coming of Christ, waiting for the second coming of Christ, is a life of skipping calf. ஒன்றாம் வருகையை நாம் அனுபவித்த பிறகு இந்த இரண்டாம் வருகை வரையில நம்முடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது, வெளியே போய் we are like a skipping calf. அப்பனா இந்த ஹீப்ரூ வார்த்தையை நான் செக் பண்ணும்போது அது சொல்லுகிறது proud, proud. பெருமை உள்ள மாடை போல நாம் துள்ளி விளையாடுவோமா? You know, a calf that is பெரிய வந்துட்டடா என்று துள்ளுது. I free now, I can run wherever I want. You know, பெருமையோடு துள்ளுகிறது. And that's how it describes a Christian's life. Because he knows the light has come and God will not withhold anything good from us. Understand? இது நடந்த ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சேன். ஒரு கல்லூரியில், ஒரு தியாலஜிக்கல் காலேஜ், எல்லாம் டிகிரி படிக்கிறவர்கள், வேதாகமத்தை படிக்கிறவர்கள், வேத கல்லூரி அது. இவர்கள் கல்லூரியில் தடல் இல்லாததுனால பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது, ஒரு சின்ன பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் தடல் இருந்ததுனால அங்கே போய் பந்துலாட்டு விளையாடுவாங்க.
இது அமெரிக்காவில் நடந்தது. அந்த காய்ஸ் நேம் இஸ் சம்திங் பிரில்லியம் என்ன போட்டிருக்கு. ஸோ இவங்க பள்ளிக்கூடத்தில் போய் விளையாடுவாங்க. அந்த சாயங்காலம் சாயங்காலம் இந்த மாணவர்கள் எல்லாம் அங்கே போய் பந்து விளாடுவாங்களாம். அப்போ பந்து விளாட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஒரு மாணவன், இந்த வில்லியம் திசர்த்தோனா என்னமோ போட்டிருந்தது பேரு, அவர் வந்து அந்த தோட்டக்காரன், அந்த வேலைக்காரன், அந்த ஸ்கூலுடைய வேலைக்காரன், இவனுக்கு கேட்டை திறந்து விட்டு இவனுக்கு விளாண்டு போன பிறகு கேட்டை பூட்டுறவன், அந்த தோட்டத்தை சுத்தமா வைத்துக் கொள்கிறவன், பள்ளிக்கூடத்துல செய்ய வேண்டிய வேலைகளை செய்கிறவன், கூலி வேதாகமத்தை உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தானா. இவன் ஒவ்வொரு சாயங்காலமும் போய் விளாடுவான், அவனுக்கு வேதம் படிப்பானுங்க. அப்புறம் அப்படியே போய்கிட்டே இருந்தான். ஒரு நாள் இவனுக்கு ரொம்ப ஆர்வமா வந்துருச்சு, என்னடா இவன் நம்ம விளாண்டுகிட்டு இருக்கிறோம், வரும்போது எல்லாம் இவன் பைபிளை படிக்கிறான், நம்ம கல்லூரியில படிக்கிறோம் பைபிள் கல்லூரி, இவனுக்கு படிப்பறிவு இல்லாதவன் மாதிரி இருக்கிறான், ஒருவேளை இங்க ஆங்கிலம் மட்டும்தான் படிக்க தெரியும் பொழுது, ஆனா பைபிள் அப்படி படிக்கிறான், நாங்க கூட அப்படி படிக்கிறது இல்லையாட்டு. ஒரு நாள் பந்து நாட்டு முடிஞ்ச பிறகு போய் கேட்டுட்டான், நீ என்ன படிக்கிறேன்னு. அவன் சொன்னா நான் பைபிளை படிக்கிறேன், பைபிள்ல என்ன படிக்கிறேன்னு கேட்டான். அவன் சொன்னா பைபிள்ல நான் வெளிப்படுத்துற விசேஷம் இருக்கு, வெளிப்படுத்துற விசேஷத்தை படிக்கிறேன்னு சொன்னோட இவனுக்கு ஒரு அதிர்ச்சி, அதை படிக்கிறியா. அப்ப இவன் கேட்டானாண்டே, பைபிள்ல கஷ்டமான புக்கு எந்த புக்கு தெரியுமாடா, வெளிப்படுத்துற விசேஷம் தான். இந்த புக்கை தாண்டா நாங்களும் என்ன செய்வோம், படிப்போம், ஆனா மண்டையை போட்டு உடைச்சுக்கோண்டா, இதால இதை சரியா வழங்கிக் கொள்ள என்னது, ரொம்ப கஷ்டமான புக்கு, அந்த புக்கை படிக்கிறிய உனக்கு விளங்குதான்னு கேட்டான். அப்ப அந்த வேலை செய்கிறவன் சொன்னா, எனக்கு விளங்குத விளங்குதா, என்னடா சொல்லுதுன்னு கேட்டான். அந்த பைபிள் என்னடா சொல்லுது, வெளிப்படுத்துற விசேஷம். அவன் சொன்னானா, வெளிப்படுத்துற விசேஷம் எனக்கு என்ன தெரியுமா சொல்லுது, கிறிஸ்து கடைசியில ஜெயிச்சிருவாருன்னு சொல்லுகிறான், அது மட்டும் எனக்கு போதுதான்னு சொல்றான். It says, the Lord will win finally and that is enough, he said. And the student சொல்லுகிறான், that was a turning point in his life. அவனுடைய வாழ்க்கையில revelations, even when you do not understand anything, எதையுமே வழங்கிக் கொள்ளாவிட்டால் ஒன்று மட்டும் வழங்கிக் கொள்ள முடியும், that Jesus Christ wins. Jesus Christ wins. You understand what I mean? We are in a very depressing world, you know. உலக காலங்களிலே மகமட்டமான காலத்தில் இருக்கிறோம். There is no morality. There is so much of violence. Sir, there is so much of என்னது? துள்ளு முள்ளு, திருட்டுத்தனம், ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு உலகம் முழுவதும், அமெரிக்காவில் இருந்து, யூரோப்ல இருந்து, ஆப்பிரிக்காவில இருந்து, மலேசியா வரல. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றான், மலேசியாலைக்கு மணியானுமே திருட முடியாதே, ஏண்டா ஒண்ணுமே திருடன்கிற, திருட முடியாது, அவ ஒருத்த எல்லாத்தையும் திருடிட்டானே அப்படின்னு சொல்றான். நான் ஒண்ணும் சொல்லல, அகிம்சை எடுத்தீங்க. சோ அந்த மாதிரி ஒரு மட்டமான சூழ்நிலையில தான் செய்து கொண்டிருக்கிறோம். We are living in a very bad state, very, very depressed state. அன்னைக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார் ஒருத்தர், முஸ்லீம்கள் மத்தியில் ஊழியம் செய்கிறார். He says in another 20-30 years, Europe, part of Europe will be Muslim. வெள்ளக்காரர்களுக்கு குழந்தை இல்லை, ஒரு குழந்தையா அவனுக்கு அவரேஜ் 8 குழந்தை, கன்வர்ஷன் கிடையாது, பர்த் ரேட் இஸ் எனாஃப். சோ எனிவே, டிப்ரெசிங். ரீடிங் ரெவலேஷன் டெல்ஸ் மி ஃபைனலி தி பேபி இன் பெத்லகேம் வில் வின். அண்டர்ஸ்டாண்ட் இம்மெட்டீரியல் ஆஃப் ஹவ் இட் லுக்ஸ் லைக், எப்படி இருந்தாலும் கூட தி பேபி இன் பெத்லகேம் வில் ஃபைனலி என்னது, வின். தட் இஸ் வை we can skip like a calf, we can always be assured that nanmai oru nanmayum korayadavadi ennai aashirvadippar, kirubaiyum magimaiyum ennodu kooda irukkum. Live happy in this Christmas season. Na santoshama vaadu, our God is the victor, namma aandavar dhaan jeithaar, not Rajinikanth, no, avar jeithaar. Let's start. பிதாவே, இந்த வேலைக்காக போய் ஸ்தோத்தரிக்கிறோம், இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, காரிருளிலும் மகா இருளிலும் நாங்கள் வாழ்ந்தவர்கள் சுவாமி, ஆனால் சூரியனை போல நீர் வந்திருப்பதா. மல்கியா சொல்லுகிறார், நீர் நீதியின் சூரியன் என்று. ஐசையா சொல்லுகிறார், நீர் சூரியன் என்று. ஆண்டவரே, யூ கம் ஆஸ் எ சன்லைட் டு ஃபாதர்.
The light that dispels cross darkness. எல்லா இருளையும் நீக்கிற மகா வெளிச்சமாக எங்களுக்கு வருகிறேன். அதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, துள்ளி ஓடுகிற கொடுத்த கன்றுகளைப் போல எங்களுடைய வாழ்க்கை காணப்பட நீ கிருபை செய்யும். எங்கள் மூளையும் எங்களுடைய அறிவும் எங்களுக்கு எதிர்ப்பாக வருகிற வேளையில் கூட பிதாவே, எங்கள் சத்தியத்தின் தெய்வனில் நம்பிக்கையை வைத்துக் கொண்டு கடவுள் ஜெயித்து விட்டார். அவர் நீதியின் சூரியன் என்ற நம்பிக்கையோடு வாழ எங்களுக்கு கத்துக் கொடுங்க சுவாமி. எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும், எங்களை ஆசீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய